வணக்கம். என் பேர் அக்கே அவையாம்பாள். வயசு 73. எனக்கு வந்து 5 வருஷமாகவே இந்த மூச்சு இறைப்பு இருந்துகிட்டே இருந்தது. அதுக்காக நெபுலைசர் வச்சுட்டு இருந்தேன். அதோடு இல்லாமல் எனக்கு வந்து அது மயக்கம் வர ஆரம்பிச்சிது. நெபுலைசர் வச்சதுனால வருதோ அப்படின்னு அதுவும் இருந்தது, பயம் இருந்தது. மறுபடியும் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டேன். பாடி ஃபுல்லு ஃபால் பாடி செக்கப்புக்காக பிளட் டெஸ்ட் எடுத்தது. அதில் தெரிஞ்சது சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுது. உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சதில் டாக்டர் செக் பண்ணி எனக்கு வால்வு சுருங்கியிருக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை கொண்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னாப்பில். அங்கே சில டாக்டர்கிட்ட கொண்டு காட்டும் பொழுது அவங்களும் அதே தான் சொன்னாங்க. இதே மாதிரி இந்த வால்வு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலைன்னா 1 இயர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் இது பண்ணினாங்க, பயமுறுத்திட்டாங்க. எனக்கு அதுவே ரொம்ப பயமாக இருந்தது. கடைசியில் எல்லாம் என்னை வேண்டாம், எனக்கு ஆப்ரேஷனே வேண்டாம், பயமாக இருக்குது, நான் வந்து இப்படியே இருந்துடுறேன்னு சொன்னேன். பயப்பட வேண்டாம், என் சில டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னதை பார்த்தோன்னே பணம் வேறு எங்களுக்கு கஷ்டம், பணம் ஃபினான்ஷியலு ப்ராப்ளம் எங்கள் எக்கச்சக்கம், அதனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு டாக்டர் மூலியமாக அப்போலோ வானகரம் நிக்கில் டாக்டர் அறிமுகமானோம். அவர் பேசியிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அவர் வந்து பயப்பட வேண்டாம், இது ஆப்ரேஷன் பண்ணினா நீங்கள் 20 வருஷம் இருப்பீங்க, அதனால் பயப்படாதீங்க, நீங்கள் ஆப்ரேஷன் நான் பண்ணிடுறேன், கவலையே படக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்பவும் பூஸ்டிங் கொடுத்தாரு. கொடுத்தோன்னே நானும் ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அட்மிட் ஆனேன். 30ஆம் தேதி அட்மிட் ஆகி ஏப்ரல் 30 அட்மிட் ஆகி மே 2 எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது. நல்ல விதமாக நடந்தது. எனக்கு எப்படி நடந்ததுன்னே தெரியாது. கண்ணு முழிச்சு பார்த்த பிறகு தான் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொன்னாப்பில். இதுவே எனக்கு ஒரு பெரிய பரிசு மாதிரி. என்னுடைய வயசுக்கு உயிர் போயிடும்னு நினச்சேன். இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கிறதுக்கு ஆண்டவன் வந்து இவர் மூலியமாக டாக்டர் மூலியமாக எனக்கு கொடுத்துருக்காப்புல. ரொம்ப தேங்க்ஸ், சந்தோஷம்.